மகாபாரதம் பாகம் 10 ஆரம்பம். பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் 10 நாட்கள் கடும் போர் நடந்தது. பீஷ்மரின் பாணங்களை பரசுராமரால் தாங்க முடியவில்லை. தசரத புத்திரன் ராமன் எப்படி அம்புமலை பொழிவாரோ அதைப்போல் பொழிந்தாராம் பீஷ்மர். தன் தோல்வியை சிஷியனிடம் ஒப்புக்கொண்ட பரசுராமர் அங்கிருந்து சென்று விட்டார். அம்பா அழுகையும் கோபமும் ஒன்றை ஒன்று மிஞ்ச தனக்கிருந்த ஒரே ஆதரவையும் இழந்துவிட்ட நிலையில் அங்கிருந்து காட்டிற்கு சென்றாள். அவள் கடும் தவம் ஒன்றை இருந்தாள். இறைவனிடம், கடவுளே, பீஷ்மன் என்னும் அபார சக்தி கொண்ட ஒருவனால் நான் ஏமாற்றப்பட்டேன். அவனால் என் வாழ்க்கை அழிந்தது. நான் இருக்கும் இந்த தவத்தை ஏற்று அவனை என்றேனும் ஒரு நாள் போரில் ஜெயிக்கும் ஆற்றலை பெற வேண்டும் என வேண்டினாள் அம்பா. 10 ஆண்டுகள் உண்ணாமல், தண்ணீர் கூட குடிக்காமல், பாதம் மீது மற்றொரு பாதத்தை வைத்து கைகளை தலைக்கு மேலே கூப்பிய நிலையில் செய்த அவளது தவம் பலித்தது. அவளது மறைவுக்கு பின் யாகசேனன் என்பவனுக்கு மகனாக பிறந்தாள். சிகண்டி என்ற அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து சூட்டினான் யாகசேனன். இந்த நிலையில் அம்பிகாவையும் அம்பாலிகையையும் திருமணம் செய்த விசித்திர வீரியன் அவர்களை கூடாத நாளே இல்லை என்றாலும் இரண்டு பெண்களும் கருத்தரிக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, பெண் இன்பத்தை அதிகமாக அனுபவிப்பவர்கள் பெரும் ஷேயராகோ நோயால் அவன் இறந்தே போனான். தாய் யோஜனகந்தி துக்கத்தில் ஆழ்ந்தாள். சந்திர வம்சம் இத்தோடு தொலைந்து விட்டதே, என்ன செய்யலாம் என்ற ஏக்கத்தில் பீஷ்மரை அழைத்தாள். பீஷ்மா, நான் சொல்வதை கேள். நீ உன் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நாட்டின் நலன் கருதி கைவிட வேண்டிய நிலைமை இப்போது வந்துவிட்டது. மேலும் தாயின் அனுமதியுடன் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறுவதில் தவறேதும் இல்லை. தேவமுறை என்ற தர்மத்தின்படி சகோதரன் குழந்தையின்றி இறந்து போனால் நாட்டை ஆளும் பொருட்டு அவனது இன்னொரு சகோதரன் அப்பெண்ணை கூடி குழந்தை பெறலாம். அதன்படி நீ அம்பிகா அம்பாலிகாவுடன் கூடி குழந்தைகளை பெற்று நாட்டை காப்பாற்று. இது என் உத்தரவு என்றால் இடியோசை கேட்ட நாகம் போல் நடுங்கிவிட்டார் பீஷ்மர். அம்மா, இது கொடுமை அல்லவா? தம்பியின் மனைவிகளை நான் தொடுவது, மேலும் இந்த நிலையில் என் பிரம்மச்சரிய விரதத்தை கைவிடுவதில்லை என்ற சத்தியத்தை உங்கள் தந்தைக்கு செய்து கொடுத்தேன். என் தந்தையிடமும் வாக்கு கொடுத்தேன். வேண்டாம் தாயே, ஆனால் இன்னொரு யோசனை இருக்கிறது, அதை பரிசீலியுங்கள் தாயே என்றார். யோஜனகந்தி அவசர அவசரமாக, சொல் பீஷ்மா, எனக்கு பேரக்குழந்தைகள் பிறக்க வழி இருக்கிறதா? சந்திர வம்சம் அழியாமல் இருக்க மார்க்கம் இருக்கிறதா? நாட்டை ஆள ஒரு புத்திரன் பிறக்கப் போகிறானா? சொல் சொல் என்று ஏக்கமும் ஆவலும் அவளை பதட்டமடைய செய்கின்றன. தாயே, பரசுராமர் அரச குலத்தின் மீது கோபம் கொண்டு எல்லா அரசர்களையும் வேருடன் கிள்ளி எரிந்துவிட்ட காலம் ஒன்று இருந்ததை தாங்கள் அறிவீர்கள். அப்போது கணவனை இழந்த அரசிகள் எல்லோரும் ஒன்று கூடி முனிவர்கள் மூலமாக குழந்தைகளை பெற்றுக் கொண்டார்கள். இது சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த விதியின்படி அம்பிகா அம்பாலிகா குழந்தைகளை பெறச் செய்யலாம் என்றதும் யோஜனகந்தி ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினாள். பல ஆண்டுகளுக்கு முன் தன் வாழ்வில் நடந்த அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்தாள். அப்போது யோஜனகந்தி மிக மிக அழகாக இருப்பாள். அவளது தொழில் படகோட்டுவது தானே. ஒரு நாள் பராசரர் என்ற முனிவர் யமுனைகரைக்கு வந்தார். அந்த நேரத்தில் உலகம் அதுவரை கண்டிராத ஒரு அதிர்ஷ்டகரமான கிரக நிலை ஏற்பட்டது. பராசரர் இதை தன் ஞான திருஷ்டியால் அறிந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த கிரக நிலை மாறிவிடும். அதற்குள் இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறந்தால் அது உலகம் புகழும்படி வாழும், உலகத்துக்கு அரிய பல கருத்துக்களை தரும் என்ற அவர் மனதில் பட்டது. யோஜனகந்தியின் படகில் ஏறினார். ஆற்றின் நடுவே சென்றபோது, பெண்ணே, உலகம் இதுவரை கண்டிராத ஒரு அதிசய கிரக நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அதனால் இந்த உலகமே பலனடையும். இங்கே நீயும் நானும் மட்டுமே இருக்கிறோம். நான் உன்னோடு கூடுகிறேன். நீ அந்த குழந்தையை பெறும் பாக்கியவதியாகிவிடு. குழந்தை பிறந்ததும் நீ மீண்டும் கன்னித்தன்மையுடையவளாகிவிடுவாய். இது சத்தியம் என்றார் யோஜனகந்தியிடம். யோஜனகந்தி கோபப்பட்டாள். முனிவரே, உம் தர்மத்துக்கும் தகுதிக்கும் இந்த வார்த்தைகள் அழகா? கல்வியறிவற்றவள் என நினைத்துத்தானே என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்? நீர் சொல்வதை நம்ப முடியவில்லை என்றாள். நேரம் செல்ல செல்ல பராசரர் பதட்டப்பட்டார். தனது நிலையில் உறுதியாக நின்றார். கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் அல்லவா? யோஜனகந்தியும் கரைந்து விட்டாள்.
தன் உடலில் இருக்கும் மீன்வாடை அவரை நெருங்க விடாது என அவரிடம் கூறினாள். அந்த மனத்தை அப்படியே மாற்றிய பராசரர் அவளது உடலுக்கு சந்தன மனத்தை கொடுத்தார். யோகநகந்தி மகிழ்ந்து போனாள். அதே நேரம் பகிரங்கமாக நட்ட நடு ஆற்றில் உறவு கொள்வது எப்படி என வெட்கப்பட்டாள். அப்போது பராசரர் தன் சக்தியால் அந்த இடத்தில் இருள் கவ்வச் செய்தார். அந்த நிலையில் அவர்கள் கூடினார்கள். அவள் கர்ப்பமானார். பாகம் 10 முற்றிற்று. பாகம் 11 தொடரும்.